பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கியது நிதி ஆயோக் கூட்டம். பீகார் தெலுங்கானா முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் தலைமை இயக்குநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலைச்செல்வி நியமனம். தமிழ் வழியில் படித்த அம்பா சமுத்திரம் பெண் விஞ்ஞானிக்கு உயரிய கௌரவம். எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோளின் சிக்னல் துண்டிப்பு. சிக்னல்களை பெற தொடர்ந்து முயற்சிப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். முல்லைப்பெரியாறில் இருந்து தண்ணீர் திறப்பு எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடுக்கி அணை திறப்பு. சீர்காழி அருகே வடரங்கநாதர் கோவிலுக்குள் புகுந்தது வெள்ளம். கோயிலுக்குள் செல்ல முடியாமல் பக்தர்கள் அவதி. காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து குறைகிறது. ஒகேனக்கலில் வினாடிக்கு 140,000 கனஅடி தண்ணீர் வருகிறது. அவலாஞ்சி பகுதியில் விட்டுவிட்டு கொட்டும் கனமழை. நீலகிரி மாவட்டத்தில் 13 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டின. தொடர் மழை காரணமாக கொடைக்கானலில் நீர்நிலைகள் நிரம்பின. தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் என மக்கள் மகிழ்ச்சி. தொடர் மழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழையால் மூணாறில் மீண்டும் பெரும் நிலச்சரிவு. தமிழக கேரளா இடையே போக்குவரத்து பாதிப்பு. குற்றாலம் அருவியில் குளிக்க 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஆபத்தான பகுதிகளுக்கு சென்றுவிடாதபடி தடுப்பு கட்டைகள் அமைத்து பாதுகாப்பு. முழு கொள்ளளவை எட்டுகிறது பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம். கால்வாயின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. கலைஞரின் 4 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னையில் அமைதி பேரணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் திமுக மூத்த நிர்வாகிகளும் மரியாதை. புதுக்கோட்டை கோவில் தேர் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழப்பு. காயமடைந்த 7 பேரும் வீடு திரும்பினர். காட்பாடியில் IFS நிதி நிறுவன முகவர் தற்கொலை. பணம் கட்டியவர்கள் திரும்ப கேட்டதால் விபரீத முடிவு. அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக இன்று முதல் நாடு தழுவிய பரப்புரை. முன்னாள் ராணுவ வீரர்களுடன் இணைந்து நடத்துவதாக விவசாய அமைப்புகள் அறிவிப்பு. உலக தடகள போட்டியில் மும்முறை தாண்டுதலில் வெள்ளி வென்ற மதுரை வீரர் செல்வப்பிரபு தந்தை நெகிழ்ச்சி. ஒலிம்பிக்கிலும் மகன் சாதிப்பான் என ஆனந்த கண்ணீர்.
இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மேலும் ஓராண்டு நீடிக்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.